ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஎன் நியூஸ் ஆர்பிலிருந்து ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, 8888 பணியிடங்களை நிரப்புவதற்கான செயல்முறையை தொடர சிறுவுடைய பணியாளர் தேர்வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுமத்தில் அளிச்சிருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, அன்பரசன் உட்பட 15 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் முறைகேடு நடைபெற்றிருக்கு, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட்டுட்டாங்க, ஓகேலா, தேர்வு பட்டியல் வந்து வெளியிட்டாங்க. இவர்கள் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் காப்பி கொடுக்க போகிறேன்ட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடு ஏற்பட்டிருக்கு. ஒரே வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் வருது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8888 பணியிடங்களை நிரப்புவதற்கான செயல்முறையை தொடர சீருடை பணியாளர் தேர்வாரியம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. என்னது கேஸ் போடான்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு மையத்தில் பயிற்சி பெற்ற அதிகமானோர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க, இதுக்கு வந்து கேஸ் போட்டாங்க. இதோடைய அமர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, டிஎன் விசாரணையில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா 8888 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராசஸ் நடக்கணும், அந்த மாதிரி கேஸ் போடலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்க தக்க பதில் கொடுக்காதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரத்து செஞ்சிட்டாங்க. அதனால் டிஎன் விசாரி ப்ராசஸ் வந்து இனிமேல் தொடங்கிடும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீருடை பணியாளர் தேர்வு நடைமுறையை தனி நீதிபதி விதித்த தடையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம், ஓகேங்களா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதி வந்து அறிவித்தார், இடைக்கால தடை வந்து விதித்தார். ஏன்னா 5/3/2020 அன்றைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கணுன்ட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைக்கால தடையை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அமர்வில் என்ன தகவல் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் முழு தகவல் தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன் விசாரி ப்ராசஸ் நடக்கும், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. 8888 பணியிடங்களை நிற்பதற்கான செயல்முறையை தொடர சீருடை பணியாளர் தேர்வாரியம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அளிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மிக முக்கியமான விஷயம், ஓகேங்களா. யார் பயந்துட்டு இருந்தீங்க, யாரும் பயப்பட தேவை கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. கேஸ் போட்டால் வந்து தள்ளி போகும், ஓகேங்களா. அதனால் 8888 பேர் கேஸ் போட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிறதுனால இந்த நிலுவைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஆர்டர் காப்பி கண்டிப்பாக கிடைச்சிடும். பை, சி யூ.